வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அவேர்னஸ் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே கேட்குற மாதிரி ஒரு கேள்வி, இந்த நம்பர்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி தெரியலன்னா கடைசியில் வீடியோ கடைசியில் எப்போ போல நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் இதை நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, எப்படியும் ஒரு கோவிட் டெஸ்ட் நம்ம எடுக்கிறது அப்படின்றது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, ரீசெண்டாக நானே அதை ஃபேஸ் பண்ணதுனால தான், சரி நிறைய பேரும் எனக்கு கிட்டே கேட்டாங்க எப்படிலாம் பண்ணுறதுன்னு கேட்டதுனால தான் நான் இதை ஒரு வீடியோவை நான் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே ரெண்டு வழி இருக்குங்க. ஒன்று கவர்மெண்ட் வைஸ்டு பண்ணணும், இல்லை ப்ரைவேட்டைஸ்டு பண்ணணும். இந்த ரெண்டு வழியில் தான் நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு வே எப்படி இப்படி பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஓரளவுக்கு ஈஸியஸ்ட் வே, பட் ஒன்று வந்து கொஞ்சம் கஷ்டமான வே. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட்டுங்க. காஸ்ட் டிபெண்ட்ஸ் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு டிஃபர் ஆகுது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைஸ்ட் போவேன், அது இதுதான் ஈஸியஸ்ட் வே. ப்ரைவேட்டைஸ்ட் வே அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். உங்களுக்கு எதாவது இந்த சென்சேஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா, ஃபீவரோ இல்லை வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, டேரெக்டாக ஒரு ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட ஒரு லெட்டர் வாங்கி ப்ரைவேட் லேபில் நீங்கள் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆரோக்கிய சேத்து அப்படின்ற ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயே வந்து எது எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைடு லேப்ஸ் அப்படின்றது அதிலே லிஸ்ட்டு இருக்குது. அதுதான் வந்து இப்போதைக்கு கொரோனாக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் தாங்க வருது. அந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது ஒரு வேங்க. இன்னொரு வே இருக்குது, இது வந்து கவர்மெண்ட் வே. நீங்கள் கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் டெஸ்டிங் லேபுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு சில இதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு திங், அவங்களே கவர்மெண்ட் சைட்லேருந்தே உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வருவாங்க. சில பேர் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, நோட் பண்ணிப்பாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றது நோட் பண்ணிப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் அவங்க கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே அவங்க ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணுவாங்க, கோவிட் டெஸ்டிங் கேம்ப்பு. அந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அதாவது வெறும் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க இது பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த கேம்ப்ல டெஸ்ட் கொடுப்பாங்க. இது ஒரு வேங்க. இன்னொரு வே, நீங்களே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் யாரும் வரல, கார்ப்பரேஷன்லேருந்து வரல அப்படின்னா உங்களுக்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு வே இருக்குங்க. அது என்னென்னா, நீங்கள் டேரெக்டாக கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கும் கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர்கிட்ட ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று வாங்கிட்டு நீங்கள் அவங்க சொல்லுவாங்க ஒரு இடம், அந்த இடத்துக்கு அவங்க சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா ஜஸ்ட்டு 2 minutes தாங்க டெஸ்டிங்கு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நம்ம கவர்மெண்ட் இது போகிறோம் ரொம்ப டிலே ஆகும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப சிம்பிள், 2 நிமிஷம் தான் அந்த டெஸ்டிங்கு. அது ஒன்றும் இல்லைங்க, உள்ளே போனோன்னா ரிசல்ட் கொடுப்பாங்க. அங்கே போனீங்கன்னா அந்த பட்ஸ் இருக்கும்ல, அந்த பட்ஸ் எடுத்து வாயில் ஃபஸ்ட் விடுவாங்க, வாய் தொண்டையிலேருந்து அந்த சலைவாக எடுப்பாங்க. அண்ட் ஒன்று வந்து மூக்கில் விடுவாங்க, அந்த மூக்கில் விடும்போது ஜாலியாக இருந்தது. அந்த மூக்கில் விட்டாங்க, அண்ட் அதை எடுத்து உங்கள் கையில் ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் போடுறேன் பாருங்கள், எனக்கு கொடுத்த டெஸ்ட் டியூப்பை அந்த டெஸ்ட் டியூப் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட் டியூப்பில் அவங்களே போட்டுருவாங்க, அவங்க தொடக்கூட மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாகவே ஃபுல் இதில் தான் இருப்பாங்க, க்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபுல் ப்ரொடெக்ஷனில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இது இன்னொரு வேங்க. ரெண்டு வே இருக்குது நான் சொன்ன மாதிரி. இதில் டிஃப்ரென்சஸ், கவர்மெண்ட் லேபுக்கும் ப்ரைவேட் லேபுக்கும் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைவேட் லேபில் பார்த்தீங்கன்னா மினிமம் 3000 உங்களை டெஸ்டிங் எடுக்கிறதுக்கு. கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீ, கவர்மெண்ட் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறது தான். ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ் என்ன, அந்த 3000 ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு என்ன ஒர்த்து அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் டைமுங்க. கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் மினிமம், 2 டேஸாவது எடுப்பாங்க அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி ரிசல்ட் சொல்கிறதுக்கு. அதுவும் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருந்தால் அவங்க ஃபோன்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அப்படியே விட்டுருவாங்க. பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபோன் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த அடுத்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இப்போ ப்ரைவேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 16 hours 15 hours மினிமம் அவங்க எடுத்துப்பாங்க. அதில் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க, பாசிட்டிவாக இருந்தாலும் சொல்லிவிடுவாங்க, நெகட்டிவாக இருந்தாலுமே சொல்லிவிடுவாங்க. இதுதான் ஜஸ்ட் ப்ராசஸ், இதுதான் ரெண்டு டிஃப்ரென்சஸுமே இதுதான் உங்களுக்கு. இதுதான் நான் வந்து சொன்னேன். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி பயந்து நீங்கள் கொரோனாவாக இருக்குமோ நம்மளை ஐசோலேட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் நிறையா வாங்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மீரட் ஹாஸ்பிட்டல் யூபியில் பார்த்தீங்கன்னா அவங்க பிடிச்சிருக்காங்க, 2500 கொடுத்து நெகட்டிவ்னு, பாசிட்டிவ் தான் ஆனால் நெகட்டிவ்னு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணிடுவாங்க, ஐசோலேட் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால பயந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சேர்ந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதனால் யாருமே நீங்கள் பயப்படாதீங்க. இது ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு குவாரண்டைன் ஐசோலேட் பண்ணால் ஜஸ்ட் 14 டேஸ் நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. இவங்களெல்லாம் இப்போதைக்கெலாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி, ஏன்னா கவர்மெண்ட்ஸ் கிட்ட அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இப்போ இல்லை. ஏன்னா அந்தளவுக்கான கேசஸ் டெய்லி 1000, 2000, 3000 மாதிரி கேசஸ்
போய்கிட்டே இருக்கு, அவங்களால மேனேஜ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்காத. இன்ஃபேக்ட் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது சென்னையிலேயே ஒரு 250 பேருக்கு பாசிட்டிவ்னு வந்தது, ஆனால் அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ட்ராக் பண்ணவே முடியல, அவங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து எங்கேயும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க, அவங்கள இன்னும் எப்படிலாம் ட்ராக் பண்ண முடியல அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா நீங்கள் ஒருத்தர் தான் நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் 100 பேர் அங்கே பாதிப்படைவாங்க. ஓகேங்க, இதுதாங்க இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஆன்சர் சொல்கிறேன்னு சொன்னால பாருங்கள், இந்த நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே உங்களோட ஆல்ஃபபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தாங்க வரும். கோவிட் 19, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.